ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலிருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து 11th நியூ புக் வால்யூம் 2 வந்து ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள், இந்த லெசனில் வந்து பாதி நம்ம பார்த்துருந்தோம். பேலன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துருந்தோம் கம்பெனி ஆட்சியில் கல்வி வளர்ச்சி, இதிலேருந்து பார்க்கணும். இந்த ஹெட்டிங்கு கீழே மௌலி ஒருவரின் துணையோடு வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஒரு மதராசாவை உருவாக்கியதே பிரிட்டிஷார் கல்வி காட்சிய முதல் தொண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இம்மதரசா வந்து 40 மாணவர்களை கொண்டு துவங்கப்பட்டு அவர்களுக்கு உதவித்தொகையும் வழங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கம்பெனி ஆட்சியில் அப்படின்றப்ப ஆங்கிலேயர்களோட இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக காரன் வாலிஸ் வந்து வாரணாசியில் ஒரு சமஸ்கிருத கல்லூரியை நிறுவினார், எப்போன்னு பார்த்தா 1791. அடுத்ததாக 1513 வெளியிடப்பட்ட பட்டய சட்டத்தில் வந்து தெளிவான கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மூணு பட்டய சட்டங்கள் வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. மூணு பட்டய சட்டங்கள் பற்றி இதில் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 4 நினைக்கிறேன். ஸோ 1813 ஒன்று, 1833 ஒன்று, 1853 ஒன்று. ஸோ அதை பற்றி தான் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹேஸ்டிங்ஸ் வந்து கல்கத்தாவில் வந்து 1817 ஆங்கில மொழியையும் மேற்கத்திய அறிவியலையும் ஆதரித்த இந்தியரின் எண்ண ஓட்டத்தை பூர்த்தி செய்யும் விதமாக துவங்கப்பட்டது தான் இந்து கல்லூரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவர் தான் வந்து புலவர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாருன்னா ஹேஸ்டிங்ஸ் பிரபு. ஸோ இதுவும் முக்கியமானதாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஹேஸ்டிங்ஸின் 1799 வந்து பத்திரிகைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடு வந்து தளர்த்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பத்திரிகைகள் அதாவது நம்மளோட நாட்டுக்குள்ளே இருக்கிற நம்மளோட பத்திரிகைகள், அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்களோட பத்திரிகைகள், ஆங்கிலேயர்கள் உருவாக்குனதில்லை, இந்தியாவில் இருக்கிறவங்க உருவாக்கின பத்திரிகைகளுக்கு வந்து தடை விதிச்சிருந்தாங்க. அது வந்து எப்போ நீக்கப்பட்டதுன்னா 1899 நீக்கினது யாருன்னு கேட்டால் வாரன் ஹேஸ்டிங்ஸ். 1818 வந்து வங்காள வாராந்திர இதழ், அதாவது சமாச்சார் தர்பன், இது வந்து துவங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இந்திய மக்களின் வளர்ச்சியையும் மேம்பாட்டையுமே 1833 பட்டய சட்டம் வலியுறுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியாவிடம் முதல் கவர்னர் ஜெனரலான வில்லியம் பெண்டிங் வந்து தக்கர்களை, அதாவது தக்கர்கள் யாருன்னா சடங்கு முறையாக கொள்ளையடிப்பதையும் கொலை செய்வதையும் வழக்கமாக கொண்டிருந்தாங்க. இவங்களை வந்து அழிக்கிறது தான் வந்து அழிக்கவும் சதிமுறையை ஒழிக்கவும் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து சட்டம் இயற்றிருப்பார். அதோட கல்வி மேம்பாட்டுக்காக பல பள்ளிகளையும் கல்லூரிகளையும் வந்து இவர் திறந்திருப்பார். கல்கத்தா மருத்துவக் கல்லூரியை 1835 வந்து துவக்கி வச்சிருக்காரு இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்ததான் 1844 லண்டனுக்கு அனுப்பப்பட்டார்கள் இக்கல்லூரியின் மாணவர்கள் வந்து லண்டனுக்கு அனுப்பப்பட்டவர்கள். எதுக்காகனா 1845 பம்பாயில் கிராண்ட் மருத்துவக் கல்லூரி நிறுவப்பட்டது. ஸோ 44 வந்து இங்கே படிக்கிற மாணவர்கள், அதாவது கல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் வந்து லண்டனுக்கு அனுப்பப்பட்டாங்க. 45 ஒரு மருத்துவக் கல்லூரி பம்பாயில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, கிராண்ட் மருத்துவக் கல்லூரின்னு. தாம்சன் பொறியியல் கல்லூரி இது வந்து 1847 வந்து ரூர்க்கியில் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கல்கத்தாவில் 1849 பெண்களுக்கான பள்ளி துவங்கியிருக்காங்க. ஸோ இந்த 4 முக்கியமானது தான், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பட்டயச்சட்டம் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். பட்டயம் என்பது ஒரு நாட்டின் இறையாண்மை அதிகாரத்தை மையமாக கொண்டு சகல அதிகாரங்களும் சலுகைகளும் உள்ள வணிக நிறுவனத்தையோ பல்கலைக்கழகத்தையோ நகரத்தையோ உருவாக்க வழங்கப்படும் சட்டமாகும். இது வந்து ஒவ்வொரு 20 ஒரு தடவையும் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது, கொண்டு வரப்பட்டது இந்த பட்டய சட்டம். கிழக்கிந்திய கம்பெனி வந்து மகாராணி எலிசபெத் 1600 வழங்கப்பட்ட பட்டயத்தின் மூலம் இது துவங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் கவர்னர் ஜெனரலாக 1873 பதவியேற்றிருக்காரு. முதல் 20 ஒரு முறை பட்டயச்சட்டம் வந்து புதுப்பிக்கட வேண்டிய அவசியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு 20 ஒரு தடவும் இந்த பட்டயச்சட்டத்தை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. பிரிட்டிஷ் முடியாட்சியின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் இந்தியா வருவதற்கு முன்பு வழங்கப்பட்ட 1853 பட்டயச்சட்டமே கடைசியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1853 இந்த பட்டயச்சட்டம் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக மெக்காலே ஒரு சட்ட உறுப்பினராக 1835 இந்தியா வந்தடைந்தார். அவர் கல்வி குழுமத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கல்வி குழுமத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டது யாருன்னு கேட்கலாம், மெக்காலே பிரபு. மெக்காலே வந்து ஆங்கில வழி கல்வி கொள்கையை வந்து ஆதரித்தார். அதனால் ஆங்கில மொழியை பயிற்று மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரோட காலத்துலன்னா மெக்காலேயோட காலத்தில். டல்ஹவுசி வந்து ஜேம்ஸ் தாமஸினால் உருவாக்கப்பட்ட தாய்மொழி கல்வி முறைக்கு ஆதரவு கொடுத்தார். அப்போது ஆங்கில கல்வி முறையை ஆதரிச்சது யார் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டால் மெக்காலே. அதோட இது வந்து தாய்மொழி கல்வி முறையை ஆதரிச்சது யார் அப்படின்னு கேட்டால்
ஜேம்ஸ் தாமஸ்னால் கொண்டு வரப்பட்டது தாய்மொழி கல்வி முறை. இது ஆதரிச்சது யாருன்னு கேட்டால் டல்ஹௌசி பிரபு. அடுத்ததான் மெக்காலே பற்றி இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. 1835 அவர் எழுதிய கல்வி குறித்த குறிப்பில் மெக்காலே கீழ்கண்டவாறு எழுதுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அவர் வந்து ஏன் ஆங்கில கல்வி முறைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாருங்கிறத பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு கதை மாதிரி இருக்கும், ஜஸ்ட் வாசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்ததான் சார்லஸ் வுட்டோட கல்வி அறிக்கை வந்து 1854 வந்து கொண்டு வரப்பட்டது. இதன்படி வந்து ஆரம்ப கல்வி முதல் உயர்நிலை பள்ளியையும் கல்லூரி படிப்பையும் உள்ளடக்கிய விரிவான வரைவாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்து பொது கல்வித்துறை துவங்கப்பட்டு 3 மாகாண தலைநகரங்களிலும் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. அதாவது அது இதெல்லாம்னு பார்க்கும்போது பம்பாய், கல்கத்தா, சென்னை. அடுத்ததான் 1857 இதன் தொடர்ச்சியாகவே வந்து பல்கலைக்கழகமும் வந்து இந்த மூணுலேயும் வந்து தொடங்கியிருக்காங்க. டல்ஹௌசி அப்புறம் மெக்காலேயின் கொள்கையை மாற்றி தாய்மொழியும் கல்வி நிலையங்கள் உருவாவதை ஆதரித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, மெக்காலே வந்து ஆங்கில கல்வி முறையும் டல்ஹௌசி வந்து தாய்மொழி கல்வி முறையும் வந்து ஆதரிச்சார்னு அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அவர் சாதி சமய பாகுபாடு பார்க்காமல் தனியாரின் கல்வி சேவையையும் ஆதரிக்கும் விதமாக கல்வி சேவையில் ஈடுபட தனியாருக்கும் மானியம் வழங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைவேட்டைசேஷன் அவங்களும் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தூவிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது வந்து டல்ஹௌசி பிரபு. அடுத்ததாக பாதுகாப்பு முயற்சிகளும் வளர்ச்சி நடவடிக்கைகளும் பிண்டாரி போர் பற்றி கொடுத்துருக்காங்க. பிண்டாரினா யாருன்னா கொள்ளை கூட்டத்தில் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்ற இரு சமயத்தை சார்ந்தவர்களும் இருந்தனர். ஸோ கொள்ளையடிக்கிறதுல வந்து 2 குரூப்ஸ் இருந்தாங்க, ஒன்று இந்துக்களாகவும் ஒன்று இஸ்லாமியர்களாகவும். இது எதனால் இந்த பிண்டாரிகள் வந்து உருவானாங்கன்னு பார்க்கும்போது துணைப்படை திட்டத்தினால் வேலையில் இருந்த பல வீரர்கள் வந்து இக்கொள்ளை கூட்டத்தில் சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக துணைப்படை திட்டத்தை பற்றி இந்த லெசனில் ஃபஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியும் ஏன் இவங்க வந்து கொள்ளைக்கூடத்தில் சேர்ந்தாங்க அப்படின்றது வந்து. அடுத்ததான் தக்கர்களை அடுக்குதல், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. தக்கர்கள் வந்து 14ஆம் நூற்றாண்டிலிருந்து தில்லிக்கு ஆக்ராவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கொள்ளையடித்து கொண்டிருந்த கூட்டத்தினர் ஆவார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு இருக்காங்க, பிண்டாரிங்கள்னா யாருங்கிறதும் தக்கர்கள்னா யாருங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அப்பாவி வழிப்போக்கர்களை எதிர்பாராத தருணத்தில் தாக்கி காளியின் பெயரால் கொலை செய்து வந்தனர். இவர்கள் தான் வந்து தக்கர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இதை இவர்களை வந்து நீக்கிறதுக்காக பெண்டிங் ஒரு திட்டத்தை வகுத்து அவர்களை அழிக்க வில்லியம் ஸ்லீமேனை நியமித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தக்கர்களை ஒடுக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா வில்லியம் ஸ்லீமேன். யாரை நியமித்ததுன்னு கேட்டால் வில்லியம் பெண்டிங் பிரபு. 3000க்கும் மேற்பட்ட தக்கர்களின் குற்றங்கள் வந்து 1831-37 வரையான காலகட்டத்தில் நிரூபணமானது. 500 பேர் வந்து அரசு ஆட்சிகளாக மாறினர், அதாவது அப்ரூவராக மாறிட்டாங்க. தக்கர்களை முன்னிட்டு எழுந்த பிரச்சனைகள் வந்து 1860ஆம் ஆண்டு வாக்கில் வந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1860 தான் வந்து தக்கர்களை முழுமையாக ஒழிச்சிருக்காங்க. ஸோ தக்கர்கள்ன்றவங்க வந்து காளியின் பேரால் கொலை செய்பவர்கள் என்று பார்த்துக்கோங்க. அடுத்ததான் சதி ஒழிப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. வெள்ளியம் பெண்டிங் பிரபு தான் வந்து இதுக்கு சட்டம் ஏற்றினார். 1829 ராஜாராம் மோகன் ராய் வந்து அதுக்கு ஆதரவாக இருந்தார். வெள்ளியம் பெண்டிங் பிரபு இந்த சதி ஒழிப்பு சட்டத்தை ஏற்றதற்கு ராஜாராம் மோகன் ராய் வந்து ஆதரவாக இருந்தார். அடுத்ததான் இருப்பு பாதையும் தபால் தந்தி முறையும். இருப்பு பாதையை அமைக்க முதல் கோரிக்கையை வைத்தது வந்து ஐரோப்பிய வியாபார சங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பு பாதை போக்குவரத்தின் மூலமாக பொருளாதார சாதகங்கள் ஏற்படும் என்று டல்ஹௌசி வாதிட்டு அதை வற்புறுத்தினார். அதோட 1857 கிளர்ச்சிக்கு முன்பு வெறும் 300 மைல் தூரம் மட்டுமே இருப்பு பாதை அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியம் பார்த்துக்கோங்க. தந்தி போக்குவரத்து வந்து இந்தியாவில் 1854 தொடங்கப்பட்டது. 1857 லண்டனுக்கும் கல்கத்தாவிற்கும் இடையே தொடர்பு கொள்ள பல மாதங்களான சூழல் மாறி 22 நிமிடங்கள் தொடர்பு கொள்ள தந்தி வழி வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொண்டு வரப்பட்டது வந்து 1857. அடுத்ததான் இங்கே பாக்ஸில் உள்ளதை பார்த்துடலாம். பம்பாய்க்கும் தானேக்கும் இடையே இருப்பு பாதை அமைக்கப்பட்டது வந்து 1853. அடுத்ததான் ஹவுராவுக்கும் ராணிகஞ்சுக்கும் இடையே வந்து 1854-55ஆம் ஆண்டுகளில் வந்து இருப்பு பாதை வசதி கொண்டு வரப்பட்டது. தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதைன்னு பார்க்கும்போது 1856 கொண்டு வரப்பட்டது. எந்த பிளேஸ்னு பார்த்தா மதராஸுக்கும் அரக்கோணத்திற்கும் இடையே அமைக்கப்பட்டது. அவ்வாண்டில் வந்து திறந்து வைக்கப்பட்ட ரயில் நிலையங்களில் ராயபுரம் ரயில் நிலையமும் ஒன்றாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ராயபுரம் ரயில் நிலையம் எப்போது அமைக்கப்பட்டதுன்னு கேட்டால் 1856.
அடுத்ததாக இங்கே பார்க்கலாம். ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள தூரம் வந்து 1869 ஆண்டில் சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டதால் கிட்டத்தட்ட 4000 மைல்களாக குறைந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நீர்ப்பாசன வசதி அந்த ஹெட்டிங்க்கு கீழே ஆர்த்தர் காட்டன் என்ற பொறியியல் அலுவலர் வந்து ஒருவரின் தனிப்பட்ட ஆர்வத்தால் சிறுசில பாசன வேலைகள் நடந்தேறின. கொள்ளிடத்தின் குறுக்கே வந்து 1836 அணையை கட்டியிருக்காரு. கிருஷ்ணா நதியின் குறுக்கே அணை கட்டும் பணி வந்து 1853 துவங்கப்பட்டது. 1830 வந்து யமுனா கால்வாயும் 1857 வந்து கங்கை கால்வாயை 480 மைல்கள் வரை நீட்டித்த பணியும் 1856 பஞ்சாப் பகுதியில் அமைந்த பாரி இடைத்துறை கால்வாய் தோண்டும் பணியும் வந்து இவரோட காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. பாசன வசதி மேம்பாட்டத்தில் குறிப்பிடத்தக்க முக்கிய பணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே. ஸோ இதெல்லாமே யாரோட காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்த்தர் காட்டனோட காலத்தில். அடுத்ததான் சந்தால் இன மக்கள் தான் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்த முதல் பழங்குடி மக்களாக திகழ்கிறார்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் எந்த பழங்குடி மக்கள் வந்து ஃபஸ்ட்டு பிரிட்டிஷோட ஆட்சியை எதிர்த்தது அப்படின்னு கேட்டால் சந்தால் இன மக்கள். அடுத்ததான் 1870 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் மரங்கள் என்ற அளவில் வெட்டப்பட்டு இருப்பு பாதை அமைக்க தண்டவாள குறுக்கு கட்டைகளாக பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்தில் இருப்பு பாதை அமைக்கும் பொருட்டு இந்தியாவிலிருந்து மலப்பலகைகள் அனுப்பப்பட்டன. ஸோ இங்கிலாந்தில் பண்ணுறதுக்காக இங்கேருந்து மரங்கள்லாம் வெட்டி கொண்டு போயிருக்காங்க. 1865 இந்திய வனச்சட்டம் வந்து பிறப்பிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. காடுகளின் வளங்களை பூர்வீக குடிகள் பயன்படுத்த தடை விதித்ததால் அவர்களின் அதிருப்தியை வந்து பெற்றது இந்த சட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போனா 1865 இந்திய வனச்சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. யாருக்கு வந்து இது வந்து அகேன்ஸ்டாக இருந்ததுன்னா அங்கேயே வாழ்கிறாங்க அந்த காடுகள்லேயே இருப்பாங்க இல்லையா, அந்த பூர்வீக குடிகளே வந்து அந்த காடுகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை விதித்தாங்க. அவர்களின் எதிர்பார்ப்பையும் புறக்கணிப்பையும் கட்டுக்குள் கொண்டு வரும் விதமாக கொடுமையான குற்ற பழங்குடியினர் சட்டம் இது வந்து 1871 வந்து இயற்றியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சட்டமுமே முக்கியம் அண்ட் இயர்ஸும் முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததான் தொழில் முடக்கும் செல்வச் சுரண்டலும் இந்த ஹெட்டிங்கு கீழே உலகின் துணி ஏற்றுமதியில் வந்து முதன்மை பெற்று விளங்கிய இந்தியா லங்காஷியரின் அதாவது இங்கிலாந்தோட பருத்தி ஆடை தேவைக்கு சந்தையாக மாற்றப்பட்டது. ஸோ இப்போ வேர்ல்ட் லெவலில் வந்து இந்தியா தான் வந்து துணி இதில் வந்து நல்ல லீடிங்கில் இருந்திருக்காங்க. இங்கிலாந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பின்னடைவு சந்திச்சிருக்கோம். இஸ்லாமிய ஆட்சி முறையை பிரிட்டிஷ் அரசிடமிருந்து வேறுபடுத்தி பார்த்த நவ்ரோஜி முந்தைய ஆட்சியே நன்மை பயக்கக்கூடியதாக கருதினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நம்மளோட இவங்க வந்தாங்க இல்லையா பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த டெல்லி சுல்தான் இவங்களோட ஆட்சிகளே வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு தாதா பை நவ்ரோஜி. அதுதான் இங்கே பாக்ஸில் இங்கிலாந்து மக்களவையின் தேர்வுக்குழு வந்து 1840 ஆண்டு அங்கம் வகித்த சார்லஸ் டிராவல்யன் இவ்வாறு தன் பார்வையை முன்வைக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதை பற்றின்னா வங்காளத்தில் முன்பு விளைந்த ஒரு வகை பட்டு போன்ற பருத்தியிலிருந்து டாக்கா மஸ்லின் என்ற மெல்லிய துணியை நெய்வார்கள், அது போன்ற ஒன்றை பார்ப்பது அரிதாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாக்கா நகரோட மக்கள் தொகை வந்து 150,000 30,000 அல்லது 40,000 என்ற அளவில் விழுந்து விட்டது என்பதோடு அந்நகரை மலேரிய நோயும் காடுகளும் வேகமாக சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் மான்செஸ்டர் என்று கருதப்பட்டு வந்த நகரம் இன்று சிறப்பிழந்து வறுமை சூழ்ந்து சிரித்து விட்டது. அங்கே நிலவும் அசாதாரண சூழல் உண்மையில் படு பயங்கரமானது அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சார்லஸ் டிராவல்யன். எதை பற்றி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே விளைஞ்ச ஒரு வகை பட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அபே டுபாய் என்ற பிரெஞ்சு கத்தோலிக்க சமய போதகர் இவர் வந்து என்ன சொல்லிக்காருன்னா 1923 ஆண்டு இவ்வாறு கூறுகிறார், கவலையும் இறப்பும் எங்கெங்கும் நிறைந்து சென்னை மாகாணத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் பசியால் செத்து மடிகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததான் வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து இப்படி சொல்லியிருக்காரு, வணிக வரலாற்றில் இதற்கு சமமான ஒரு துயரம் நிகழ்ந்ததில்லை. பருத்தி நெசவாளர்களின் எலும்பு இந்தியாவின் கங்கை சமவெளி பரப்புகளை வெளுக்கச் செய்கின்றன அப்படின்னு வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம தான் வந்து துணியில் வந்து லீடிங்கில் இருந்திருக்கோம், ஆனால் பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கப்புறமா நம்மளோட நிலைமை மாறினது அப்படிங்கிறத பற்றி ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து அபே டுபாய் அப்படின்ற பிரெஞ்சு கத்தோலிக்க சமய போதகர், இன்னொன்று வந்து சார்லஸ் டிராவல்யன். ஸோ இவங்க சொன்னது அண்ட் இதோட ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க.
அடுத்ததான் பிரிட்டிஷ் இந்தியாவின் வரவு செலவு கணக்கில் இராணுவ மற்றும் குடிமை நிர்வாக செலவுகள் வந்து 80% இருந்துச்சு. எஞ்சிஏ 20% மட்டுமே வந்து பிற துறைகளுக்கு ஒதுக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் காவேரி கோதாவரி கிருஷ்ணா நதிகளோட தடுப்பணைகள் கட்டிய ஆத்தர் காட்டன் வந்து கம்பெனி அரசால் சென்னையில் நியமிக்கப்பட்ட சித்திரவதை ஆணையம் 1955 சமர்ப்பித்த அறிக்கை வருவாய் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் வரி வசூலிக்கும் சமயங்களில் பயிரிடுவோர் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட அராஜகங்களை விளக்கமாக எடுத்து என்பதும் கொடுத்துருக்காங்க. எனினும் சித்திரவதை சட்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை வந்து 1958 திரும்ப வாங்கிட்டாங்க, திரும்ப பெறப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, இந்த காவேரி கோதாவரி கிருஷ்ணா நதிகளோட தடுப்பானைகள் கட்டிய ஆர்த்தர் காட்டன், ஆனால் அதுக்கப்புறமா அதோட சிறப்பு விழுந்து போயிடும் அதோட இதெல்லாம். இது வந்து எப்போ வந்து இந்த சித்திரவதை சட்டம் திரும்ப பெறப்பட்டதுன்ற இயரை வந்து பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட் அது. அடுத்ததாக பஞ்சங்களும் ஒப்பந்த கூலிகளும், இந்த ஹெட்டிங்க்கு கீழே வந்து நான்கு பஞ்சங்கள் வந்து 1800 1825 வரைக்கும் நடைபெற்றிருக்குது. அந்த நூற்றாண்டின் கடைசி 25 வந்து 22 பஞ்சங்கள் தோண்டியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 50 லட்சத்திற்கும் மேலானோர் இறந்ததாக கருதப்படுகிறது. முன்னாள் அரசு உயர் அதிகாரியான ரோமேஷ் சந்திர தத் இவர் வந்து 1901 கணக்கிடும்போது 1960 பின் 10 பெரும் பஞ்சங்களை சுட்டுவதோடு அதனால் 1.5 கோடி மக்கள் இறந்ததாகவும் கூறுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்நிகழ்வு, அதாவது இந்த தொடர்ந்து ஏற்பட்ட பஞ்சங்கள் இருக்கு இல்லையா, இதை பார்த்து தாதாபாய் நவ்ரோஜியை தமது வாழ்க்கை முழுக்க இந்திய வறுமை பற்றிய ஆய்வை மேற்கொள்ள வைத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இங்கே பாக்ஸில், அன்றைய சென்னை மாகாணத்தின் குண்டூர் மாவட்டத்தில் வந்து 1833 ஏற்பட்ட பஞ்சம் ஒரு நேரடி பார்வையாளரோட கூற்று பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இந்த பாக்ஸில் உள்ளதை படிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தாது வருஷ பஞ்சம்னு சொல்கிறாங்க, அது எப்போன்னா 1876 வரைக்கும் 2 தொடர்ச்சியாக பருவ காலம் பொய்த்ததால் சென்னை மாகாணத்தில் வந்து 1876 வரைக்கும் கடும் பஞ்சம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து தாது வருஷ பஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 35 லட்சம் மக்கள் மடிந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கம்பெனி அரசு 1843 இந்தியாவில் அடிமை முறையை ஒழித்த பின் ஒப்பந்த கூலி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இம்முறையின் கீழ் தொழிலாளர்கள் 5 பணியமர்த்தப்பட்டு முடிவில் வந்து பயண செலவு வழங்கப்பட்டவுடன் தாய்நாட்டிற்கு திரும்ப வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட பல தொழிலாளர்களும் நெசவாளர்களும் சிறிதளவேனும் பணம் மீட்ட முடியும் என்று எண்ணி இம்முறைக்கு இசைந்தார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து 1843 இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது, இன்னொன்று அந்த டைமில் தான் வந்து ஒப்பந்த கூலி முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரே இயர் தான், பார்த்துக்கோங்க. இவ்வாறு 180 ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணாங்க. முதல் முறையாக 1828 தஞ்சாவூர் பகுதியிலிருந்து இலங்கையில் அமைய பெற்ற பிரிட்டிஷ் காப்பி தோட்டங்களுக்கு அனுப்பப்பட்டார்கள் இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள்னு சொல்லியிருக்காங்க. பட்டினி சாவிலிருந்து தப்பிக்க பலர் தாமாக முன்வந்து இப்புதிய அடிமை முறையில் தங்களை இணைத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து புதிய அடிமை முறைன்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஒப்பந்த கூலி முறையை பற்றி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் பாரதி அதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, கருப்பு தோட்டத்திலே அப்படின்ற தன்னோட பாடலில் பெண் தோட்ட தொழிலாளர்களின் பரிதாப நிலையை உருக்கமாக எடுத்துரைக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க பாக்ஸில் உள்ளதை. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க பாரதி என்ன சொல்லியிருக்காருங்கிறது. அடுத்ததாக இரு பெரும் பஞ்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1833 and 1843 நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 1500,000 மக்கள் வந்து இதில் இறந்து போயிருக்காங்க. 1843 to 1868 சென்னையிலிருந்து இலங்கைக்கும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சென்றார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பஞ்சம் அதிகம் அப்படின்றதுனால இலங்கைக்கும் போயிருக்காங்க. அடுத்ததாக செல்வச் சுரண்டல் அப்படின்ற ஹெட்டிங் கீழே, வறுமையும் இந்தியாவில் ஆங்கிலேய முரண் ஆட்சியும் என்ற நூலில் ஆங்கிலேயருக்கு முன்பு படையெடுத்து வந்த ஆட்சியாளர்கள் எவ்வாறு வேறுபடுகிறார்கள் என்பதை தாதாபாய் நவ்ரோஜி விளக்குகிறார். ஸோ நான் அப்ளை சொன்னேன் இல்லையா, பிரிட்டிஷ்காரங்களோட ஒப்பிடும்போது நம்மளாண்ட இஸ்லாமியர்கள் அதாவது டெல்லி சுல்தான்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் எவ்வளவோ தேவலாம் அப்படின்ற மாதிரி தாதாபாய் நவ்ரோஜி வந்து தன்னோட இந்த புக்கில் வந்து விளக்கியிருப்பார்.
அடுத்ததாக நவ்ரோஜி வந்து தன் வாதத்தில் இந்தியாவிலிருந்து பெருந்தொகை உள்நாட்டின் செலவு கடன் என்ற வகையில் இங்கிலாந்து போய் சேர்கிறது என்றார். உள்நாட்டு செலவு கட்டணம் வந்து கீழ்கண்ட கூறுகளை உள்ளடக்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரிலாம் நம்மளோட நாட்டிலருந்து பிரிட்டிஷ்காரங்க நம்மளோட செல்வத்தை எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனியோட பங்குதாரர்களுக்கு வழங்கப்பட்ட லாபம், ஸோ இங்கே அவங்களுக்கு எதாவது லாபம் வந்துச்சுன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அடுத்ததாக வரவுக்கு வைக்கப்பட்ட தொகை, அடுத்ததாக பார்க்கும்போது ஓய்வூதிய தொகை, இந்த மாதிரிலாம் வந்து அவங்க இங்கேருந்து நம்மளோட செல்வத்தை எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பெரும் சம்பளம், ஸோ லாபம் மட்டும் இல்லாமல் பெரும் சம்பளமும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அடுத்ததாக இருப்பு பாதையை அமைப்பதற்காக ஏற்பட்ட செலவுகள், அதுவுமே இங்கேருந்து கொண்டு போனது தான் எல்லாமே. இங்கிலாந்திற்கு இந்தியா 1837 கொடுக்கப்பட வேண்டிய கடன் வந்து 130 மில்லியன் பவுண்டுகளாகும். அது சிறிது காலத்தில் வந்து 220 மில்லியன் பவுண்டுகளாக உயர்ந்த போது அதில் 18% வந்து ஆப்கானிஸ்தானோடும் பர்மாவோடும் போர் நடத்திய வகையில் செலவு செய்ததாக சொல்லப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு அரசு அறிக்கையில் வந்து 1908 நிலவரத்தை குறிப்பிடும்போது இருப்பு பாதை பதிக்கும் வகையில் மட்டும் இந்தியாவோட கடன் பாக்கி வந்து 177.5 மில்லியன் பவுண்டு என்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் நடந்த செல்வ வள கடத்தல் என்று இப்போக்கே வர்ணிக்கும் தாதாபாய் நவ்ரோஜி, இவ்வளங்கள் வந்து இந்தியாவிலேயே தங்கியிருந்தால் இந்த நாடு செழித்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு கேட்கலாம், தாதாபாய் நவ்ரோஜி. மேலும் கூறுகையில் அவர் வந்து கஜினி முகவதியின் கொள்ளை 18 முறையோடு நின்றுவிட்டது, ஆனால் பிரிட்டிஷாரோட கொள்ளை வந்து முடிவில்லாமல் தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததான் ஆசித் தத், இவர் வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க கொள்ளடிச்சதை சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, மகாராணி விக்டோரியாவின் ஆட்சி காலத்தின் கடைசி 10 ஆண்டுகளில் மொத்த வருவாயான 647 மில்லியன் பவுண்டுகளில் 159 மில்லியன் பவுண்டுகள் இங்கிலாந்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என தெரிய வருகிறது. இது மொத்த தொகையில் பார்க்கும்போது 24% என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆர்சி தத் அப்படின்றவர். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்துக்கோங்க, இது யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். ஸோ ஒன்வேர்ட்ஸ்லாம் நான் வந்து தனியாகவே உங்களுக்கு போட்டிருக்கேன் வீடியோ, அதில் பார்த்துக்கோங்க. அதுதான் இந்த பாக்ஸில் பாடச்சுருக்கம் அப்படின்ற இந்த பாக்ஸில் கீழே லாஸ்ட்டில் உள்ள அலைன்மெண்ட் பார்க்கலாம். இங்கிலாந்துக்கு வந்து இந்தியாவின் செல்வ வளங்கள் கொள்ளை போனதை தாதாபாய் நவ்ரோஜியின் வடிகால் கோட்பாடு விளக்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வடிகால் கோட்பாடு யாருடையதுன்னு கேட்கலாம், தாதாபாய் நவ்ரோஜியோடது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.